ரயிலின் போவில் ரெயின்போவை காட்டி ரசிகர்களை கவர்ந்தவர்கள் இவர்கள் த லால்குடி ட்ரெடிஷன் கண்டினியூஸ் என்று பத்திரிகைகளால் புகழப்பட்டவர்கள் வணிகம் படித்தும் இசையையே தனது வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்று இசைக்காகவே வாழ்ந்து வருபவர் இவரும் இவருடைய சகோதரி மேஸ்ட்ரோ பத்மபூஷன் திரு லால்குடி ஜெயராமன் அவர்களது புதல்வர் திரு ஜிஜிஆர் கிருஷ்ணன் புதல்வி லால்குடி ஜெயலட்சுமி அவர்கள் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோஸ்க்காக வந்திருக்காங்க நேர்கள் சார்பாக அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் நமஸ்காரம் ஒரு மிக உயரிய பரம்பரை இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு லால்குடிங்கிறது வந்து ஒரு ஒரு எனிக்மா மாதிரி அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் நீங்கள் வந்திருக்கீள் உங்களுடைய அந்த குழந்தை காலங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஆரம்பித்தேள் அப்பாக்கிட்ட எப்படி கற்றுக்க ஆரம்பித்தேள் அதாவது முதல்ல நான் என்னுடைய தாத்தா லால்குடி ஸ்ரீவி வி ஆர் கோபாலையர் அவர்கிட்ட தான் இனிஷியல் ட்ரைனிங் ஆச்சு அப்பா நிறைய ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஆலத்தூர் பிரதர்ஸ் ஒரு நாளைக்கு மதுரமணியர் அந்த மாதிரி இருந்த சமயம் அது அதை தவிர்த்து வயலின் சோலோஸ் ஓஸ் இருந்த சமயம் அதனால் இனிஷியல் ட்ரைனிங் முழுக்க தாத்தா தான் அதோட எங்கள் அத்தை ஸ்ரீமதி பிரம்மானந்தத்தோடு அவர் அவர் நிறைய டூயேட்ஸ் வாசிந்தார் அவருக்கு டைமே இல்லை அப்புறம் செவன்ட்டி அந்த பீரியடில் தான் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அந்த டூயேட் பண்ண முடியாமல் போச்சு அப்போ தான் எனக்கு அட்டென்ஷன் ஷிஃப்ட் ஆச்சு அப்புறம் என்ன அவர் எடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார் அப் அதாவது எங்களுக்கு வீட்டில் முழுக்க சங்கீதம்தான் ஸ்கூலுக்கு போகிற சமயம் தவிர்த்து மற்ற எல்லாமே சங்கீதம் யாராவது வாசன் இருப்பா எதாவது மியூசிக் கட்டுகிட்டே இருப்போம் அதனால் ஒரு அந்த பரம்பரையிலையும் வந்ததுனால ரொம்ப நேச்சுரலாக வந்து திணிக்கப்படலை இட் வாஸ் ஏ நேச்சுரல் சாய்ஸ் அப்புறம் நந்தி ஹில்ஸ்னு ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் ஒன்றையும் நாங்கள் போயிடுவோம் அங்கே ரெண்டு மாதம் செவன்ட்டிஸ் செவன்ட்டி ஒன்லேருந்தே அங்கே போக ஆரம்பித்தோம் அங்கே என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் மலை மேலே ஏறி அந்த சமயம் தவிர்த்து மற்றபடி குரூப் குரூப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு போனதுனால கார்த்தால் எழுந்து வாசிக்கிறது அப்புறம் வாசிக்கிறது அப்புறம் வாசிக்கிறது அப்படியே இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாசிச்சதுனால தான் என்னோடய அரங்கேற்றமே ஆச்சு அது அதனால் அது ஒரு விதமான ட்ரெய்னிங் அப்புறம் அப்பாவோட கச்சேரிக்கு போய் அவர் பக்கவாதியம் வாசிக்கிற போது அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான சங்கதி போட்டாலோ ஒரு கணக்கு வச்சாலோ ஒரு பல்லவி வச்சாலோ மேடையிலேருந்து என்ன அவர் ஆடியன்ஸில் இப்படி பார்ப்பார் பார்த்துட்டா நான் கவனிச்சிருக்கணும் அதை வீட்டில் வந்து கேட்பார் அது ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கூட ட்ராவல் பண்ணுற போது ட்ரைனிங் அது மாதிரி எந்த சமயம் கிடச்சாலும் அது சம் மியூசிக் சம்மந்தமாக தான் இருக்கும் அதனால்தான் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது இல்லை அந்த காலத்தில் ரிஷி முனிகளுக்கெல்லாம் சொல்லுவாள் அது மாதிரி அவ பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே அந்த சிக்ஷை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தும் சரி அதுக்கப்புறம் த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி அந்த சிக்ஷை இருந்திருக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த நாட்கள் அண்ணா சொன்ன மாதிரி வீட்டில் எப்போதும் சங்கீத அதே சூழ்நிலையாக இருக்கும் கிளாஸஸ்னால் இப்போ இந்த காலத்தில் கதவு சாத்திண்டு ஒன் ஹவர் கிளாஸ்ன்னு எடுக்கிறோம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது மணி நேரம் போகிறது தெரியாமல் கிளாஸஸ் நடக்கும் எல்லோரும் சுற்றி எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கும் அதுக்கு நோடில் ஒரு கான்சென்ட்ரேஷனோட ஒரே ஒரு நே மனசை ஒரு நிலப்படுத்தி இந்த கிளாஸஸ் நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்சே குழந்தையாக இருக்கிறச்சியே சங்கீதம் நம்மளையும் அறியாமல் உள்ளே போயிண்டே இருந்த காலம் அது அப்போது என்னுடைய அனுபவம் அதாவது நான் கற்றுக்க ஆரம்பித்தது கொஞ்சம் விளையாட்டாக அவ்வளோ தூரம் கச்சேரி பண்ணணும் நீ அதுக்கு தயார் பண்ணிக்கோங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வித்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை தான் என் எனக்கு சொல்லித்தரப்பட்டது ஏன்னால் ஒருவேளை கடைக்குட்டிங்கிறதுனால இருக்கலாம் பொன் குழந்தைங்கிறதுனால ஒரு செல்லம் இருந்திருக்கலாம் ஆனால் சொல்லித்தர அந்த டயத்தில் ஒரு ரொம்ப கண்டிப்பாக இருந்து தான் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் தாத்தா அப்பா எல்லாம் சாப்பிட உக்காருச்சு ஒரு ராகத்தை தான் ஒரு ஆரோக ஆரோகணத்தை சொல்லுது ச அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாடு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கெட்சு நான் போட்டு காமிப்பேன் ஆனால் அந்த ராகம் நாகசூராளின்னு பேர் தெரியாது அந்த மாதிரி பல அனுபவங்கள் மூலமா கற்றுண்டு அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு முதல் கச்சேரிங்கிறது வந்து ஒரு டுவேட்டா என்னுடைய சேர்ந்து கத்திண்ட அகிலா நட்ராஜங்கிற ஒரு பிரதான சிஷ்யோட வயலின் டூவேட்டாக நடந்தது அதுக்கு நெதுனரி சார் தான் சீஃப் கெஸ்டாக இருந்து அது எந்த வயசில் பண்ணுறேன் அது என்னுடைய பதிமூணாவது வயசில் அப்போ கூட ஒரு சீரியஸாக அப்ரோச் இருந்துன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் அண்ணாவோட வாசிக்க ஆரம்பிச்சது அப்பாவோடையும் வாசிச்சு அண்ணாவோடையும் வாசிக்க போது ஒரு நம்ம அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் அந்த லெவலுக்கு நம்ம வரணும்னு அந்த ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்டர் ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அனுபவம் என்னோடது உங்களுடைய அரங்கேற்றமைப்பு ஆச்சா என்னுடைய பதிமூணாவது வயசில் அப்படியா அது தான் நடந்தது அதுக்கு தாத்தாவும் வந்திருந்த முதல் குரு மூணு பேரையும் ஆனர் பண்ண அந்த ஸ்ரீ யக்ராமன் அவர்கள் அதுலேருந்து நட நிறைய ஸ்டேஜ்லேயே ஆன் ஸ்டேஜ் ட்ரைனிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாள் அது மாதிரி அப்பாவோட கூட வாசிக்கிற போது சில சமயம் என்ன வாசிக்க போகிறோன்னு சொல்லுவாள் சில சமயம் அதை ஒரு சர்ப்ரைஸாக அங்கே போடுவாள் அப்போது சில சமயம் கீழ் ஒழுந்திருக்கேன் பட் அதுவே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்திருக்கு அது அப்படி தயார் பண்ணதுனால தான் எதையும் சமாளிக்க முடியக்கூடிய ஒரு யோக்கியத்தை ஒரு வித்வத் வந்திருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னல் கீழே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னல் அது ரொம்ப அதாவது அந்த இடத்துல சர்ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் கார்டு எடுக்கிற மாதிரி இல்லையா கரெக்ட் அதே மாதிரி அப்பாவோட ஒரு பதினஞ்சு வருஷம் பாசித்தப்புறம் தான் பக்கவாதியத்துக்கு என்னை பாசிக்க விட்டா எனக்கு மோதிர கையால் கூட்டு மாதிரி ஸ்ரீ ச சமூங்குடி சீனிவாசிகர் அவருக்கு தான் முதல் முதல்ல நான் எடுத்த எடுத்தோடையுமே வாசிக்க முடிஞ்சது நிறைய கேட்டு இது பண்ணதுனால ஏதோ ரொம்ப நாள் வாசித்த மாதிரி ஒரு பிரமையை கொடுக்க முடிஞ்சது அப்பாவும் சரி நீங்களும் சரி வாசிக்காத ஆர்டிஸ்டே இல்லைன்னு சொல்லிச்சதெல்லாம் அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடு பழகின போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுடல் வாட் ஆர் தி திங்ஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் அதாவது அது சரியான கம்பேரிசன் இல்லை அப்பா வந்து அஞ்சு ஜெனரேஷனுக்கு வாசியிருக்கா நான் அவ்வளோ வாசிச்சது இல்லை அப்புறம் ஒரு டியூ டூ அதாவது நம்ம மார்க்கெட் பொசிஷனிங் சொல்லுவோம் இந்த காலத்தில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் அக்கம்பனிமெண்ட்டை குறைச்சாச்சு பட் நிறைய வீட்டில் வர மியூசிஷியன்ஸ் எல்லாருமே ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீ ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு இது மாதிரி பல ரமணி சார் எல்லா கே கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி பகதர் எல்லோரும் வந்தால் எல்லாமே மியூசிக் சம்மந்தமான சம்பாஷணைகள் தான் அப்பா கம்பெனிமெண்ட் போகிறபோது அந்த மியூசிஷியன்ஸோடு போகிற போதும் அந்த மியூசிக் சம்மந்தமான சம்பாஷணை தான் அப்புறம் ஆன் த ஸ்டேஜ் நான் தனியாக வாசிக்கிற போது பல விஷயங்களை பல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இப்போ டிகேஜே சார் மகாராஜபுரம் சந்தானம் ஒலேட்டி வெங்கடேஸ்வர் வகைன் மேதுனூரி நம்ம டேப்பில் கேட்குறது ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஆன் த ஸ்டேஜ் அவரோடு உட்கார போது அது ஒரு தனி அனுபவமாக தான் இருக்கும் அதுலேருந்து நிறைய நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சு சிலதை எடுத்துன்னு இருக்கோம் தெரியாமல் பலது உள்ள புகுந்திருக்கும் அதுதான் நம்மளுடைய சங்கீதத்தோட கிரேட்னஸ் அண்ட் லால்குடி பாணி அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப மகோன்னதமான ஒரு பாணி அந்த லால்குடி பாணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் லால்குடி பாணிங்கிறது வந்து முக்கியமாக வாத்தியத்துக்கு மட்டும் ஏற்ற பாணி இல்லை ஏன்னா அதில் அணுகுமுறையே வந்து பாடுறத எப்படி நம்ம எந்த ஒரு பாவத்தோடு சிரிச்சு பெறித்து கொடுத்து எப்படி ஒரு உச்சரிப்பு அந்த சாகித்யம் எங்கே விழணுங்கிறத மனசில் வச்சுட்டு பாடுறோமோ அதே அளவு ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து கீர்த்தனை அணுகுமுறையிலேயோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் அவர் பார்த்து இடது கையால் நம்ம கொடுக்குற ஃபிங்கரிங் வலது கையில் போடக்கூடிய அந்த சன்ன போ ஒரு தீக்ஷதருக்கு போட வேண்டிய அந்த கிருதிகளுக்கு போட வேண்டிய ஒரு அழுத்தமான பூங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கார் அதனால் இப்போது ஒரு தீக்ஷதர் கீர்த்தனை வாசிக்கிறச்சே துக்க அப்படின்னு வந்ததுன்னா அந்த அது கூட கேட்குற அளவுக்கு அந்த வார்த்தையை நம்ம மனசில் வச்சுண்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான விஷயம் என்னன்னாக்க எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் எதுவுமே அதீத்தமாகவும் இருக்கக்கூடாது எதுவும் ரொம்ப குறைவாக இல்லையேன்னு தோண முடியா இருக்கக்கூடாது அது வந்து லய விஷயமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் பிரிகாக்கள் ஜாரு குழைவு எது எடுத்துட்டாலுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமாக அந்த பாணி இருக்குது அது இது ரெண்டும் முக்கியமான அம்சங்கள் அந்த பாணியில் கரெக்டாக கன இருக்குது இன்னொன்று சொல்லணுன்னா அதாவது மெலடி பிரதானம் மெலடி மெலடி கரெக்ட் அதாவது சுகர் கேப்சூல் நிறைய உள்ள விஷயங்கள் விவகாரங்கள் இருக்கும் ஆனால் அது வெளி காமன் மேனுக்கு போய் சேர்றது ரொம்ப ரஞ்சகமான ஒரு ஸ்வரங்கள் ஒரு ஏஸ்தட்டிக் அப்ரோச் எல்லாத்துக்கும் ஒரு ஏஸ்தட்டிக் அப்ரோச் அக்ரெஷனே கிடையாது அதுதான் இந்த பாணியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ கிளாரிட்டி அதில் எனக்கு தெரியாது தியாகராஜரோட பரம்பரையிலேயே வந்த ஒரு ஒரு பிராஞ்சு தான் அந்த லால்குடி பரம்பரைன்னு சொல்லி சொல்லுவா அதை பத்தி கொஞ்சம் தியாகராஜர் சிஷ்ய பரம்பரை சிஷ் பரம்பரை சிஷ்ய பரம்பரையில லால்குடி வந்து ஒரு ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அது அந்த ப்ரோக்ரஷன் பத்தி கொஞ்சம் சொல்றேன் அந்த சிஷ்ய பரம்பரையில நாங்க அஞ்சாவது தலைமுறை ஜெனரேஷன் என்னுடைய அப்பாவுடைய முப்பாட்டனார் கிரேட் கிராண்ட் ஃபாதர் லால்குடி ராமையர் வந்து தியாகராஜ சுவாமி கிட்ட நேர் சிஷியராக இருந்து பல கீர்த்தனைகளை கற்றுண்டு அப்புறம் லால்குடிக்கு வந்து அங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இல்லை ரொம்ப ஒரு அழகான சம்பவம் என்னன்னாக்க தியாகராஜ சுவாமி அவர்கள் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போனார் அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு பாத யாத்திரையாக வந்தபோது ஸ்ரீரங்கம் வந்திருக்காருன்னு தன்னுடைய குரு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அப்பாவுடைய முப்பாட்டனர் அவர் போய் எங்களுடைய கிராமம் இங்கே இருக்குது ரொம்ப அழகான கோவில் இருக்குது அந்த சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரர் அம்பாள் பேர் பிரவிர்த ஸ்ரீமதி இதை நீங்கள் வந்து க அவசியம் உங்களோடய பாதம் அங்கே வந்து படணும் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பத்து நாள் அங்கே தங்கியிருந்து லால்குடி பஞ்சரத்னம்ங்கிற ஒரு அஞ்சு ரத்னங்களை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கார் அந்த பரம்பரையில் எங்கள் தாத்தா வந்து அப்பாவுடைய குரு தாத்தாவுடைய அப்பா தான் இந்த பரம்பரையில் முதல் வயலின் வாத்தியம் எடுத்துட்டு வாசிச்சவர் அதுக்கு முன்னாடி லால்குடி ராமையர் பாடகராக முதல்ல சங்கீதம் ஆரம்பிச்சு வச்சுட்டு அந்த லால்குடி பஞ்சரத்னம் கூட அப்பாவோட ஒரு கேசட் ஒன்று உண்டு அப்போ சாத்தியமான எல்லாரும் பாடி பண்ணியிருக்கிற கேசட் அதை ரொம்ப அழகுபடுத்தி ஒரு சிட்டையா பண்ணி பல பேருக்கு பல ரேடியோ ஸ்டேஷன்ஸில் போய் அப்பா அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கா இன்னைக்கு பாப்புலராக இருக்குன்னா அது அப்பாவுடைய எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப அந்த ஈஷப்பாகிமாம் கூட அதில் தான் உண்டு ரொம்ப சாத்தியமான சாஹித்தியங்கள் எல்லாமே அதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் ஓரங்கசாயி காம்போஜியோட அவ்வளோ ஒரு சௌக்கமாக அந்த கீர்த்தனையை பண்ணி உடனே லால்குடிக்கு வந்து அங்கே மகித்த பிரவிர்த்த அப்படின்னு அம்பாள் மேலே கொஞ்சம் ஒரு துரித்தமாக மதியம காலத்தில் கீர்த்தனை அமைச்சிருக்கார் தியாகராஜ சுவாமி ரொம்ப அந்த எப்படி அவருக்கு அந்த பிரவாகமாக வந்திருக்குங்கிறது கிட்ட கிட்ட பாத யாத்திரையாக வந்துட்டுருக்குச்சி எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸோடு வந்திருக்குங்கிறது பார்த்தா ரொம்ப மேய்ச்சில் இருக்க வைக்கிறது நம்மளை அப்சல்யூட்லி அப்பா வந்து ஒரு அகெய்ன் முன்னால் என்ன சொன்ன மாதிரி ஒரு ஒரு அமேசிங் சாகித்ய கருத்தம் அவங்களோட வாகியக்காரர்னு சொல்லலாம் அவருடைய சாகித்யங்கள் ரொம்ப கேட்டு மெய்மறந்திருக்கும் நிறைய பாட்டு ஒன்று ரெண்டு பாட்டு நான் கூட மனப்பாடம் பண்ணியிருக்கேன் இந்த காந்தி ரொம்ப ரொம்ப அப்படி சின்ட்டிங்காக இருக்கும் அது மாதிரி அந்த சாருகேசியில இந்தியம் போயிட்டே இருக்கலாம் ஸோ சாகித்யங்கள்ல வந்து எல்லாமே இருக்கு அந்த சாகித்தியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிச்சயமா அவர் வந்து நிறையா வர்ணங்களும் தில்லானாக்களும் சில கீர்த்தனைகளும் அமைச்சு கொடுத்துருக்கார் அதில் அவர் சொல்றது என்னன்னாக்கா ஒரு தடவை அவரை இன்டர்வியூ பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி வர்ணம் தில்லானாக்கள் தான் நிறையா பண்ணியிருக்கீள் அப்படின்னு கேட்டபோது மும்மூர்த்திகள் நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் பல பேர் கொடுத்துருக்கிறதுல நான் இன்னும் என்ன ஒன்று சேர்க்க போகிறேன் அதுவே அவ்வளோ இருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு கச்சேரியில் முதல்ல ஆரம்பிக்கிற வர்ணத்துலேயும் கடைசியில் முடிய முடிக்கிற தில்லானாலேயும் ஒரு ஈர்ப்பு எனக்கு ஒரு இயற்கையாக வந்திருக்கு ஏன்னா அதில் லய வேலைப்பாடும் கொடுக்க முடியுறது மெலடியும் நம்மளால் கொடுக்க முடியுறது அதனால எனக்கு ஒரு ஈர்ப்போடு அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருடைய காம்போசிஷன்ஸ் எடுத்துன்னு பார்த்தா எதுவுமே வந்து இதை பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு நகாசி வேலை இதில் வச்சு விடணும் இப்போ அப்படின்னு ஒரு மனசில் வச்சுட்டு அதை ஒரு கண்ட்ரைவ்ட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் அதாவது பிரயத்னம் பண்ணி இயற்கையாக இல்லாமல் அது வந்திருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே லேபர்டாக எல்லாமே ஒரு இயல்பாக வந்திருக்கு அதை அவர் எப்போதும் நம்ம மனோதர்மமாக வாசிக்கிறச்சியும் அவர் ரொம்ப சொல்லுவார் இயற்கையாக நேச்சுரல் ஃப்ளோவாக வரணும் அவர் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னா நிறையா அவருடைய திலானாக்கள் வர்ணங்களில் ஸ்வராட்சர பொருத்தம் வச்சுருக்கார் அந்த ஸ்வராட்சர பொருத்தம் ஒன்று கூட வந்து நம்மளுக்கு அதில் மனசை கொண்டு போய் அந்த பாவத்துலேன்னு நம்ம மனசை விடாது முதல்ல நம்ம பார்க்குறது அந்த பாவத்தை தான் பார்ப்போம் அப்புறம் அந்த சாகித்யத்தோட அர்த்தம் நம்மளுக்கு புரியும் அப்புறமா தான் ஓ இதில் ஸ்வராட்சர பொருத்தம் வச்சுருக்கார் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி எதையுமே அவர் மறைமுகமாக அண்டர்ஸ்டேட்டடாக பண்ணணும்னு சொல்லுவார் எதையுமே ஒரு போல்டாக அந்த மாதிரி பண்ணாமல் மறைமுகமாக அந்தர்கதமாக தான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லுவார் ஒரு பெஹாகில் ஒரு அவருடைய சாகித்யம் தில்லா வரதை வருது மட்டும் நான் பாடி காமிக்கிறேன் இந்த சாகித்யம் அதாவது தில்லானாவில் ரெண்டு வரி தான் சாகித்யமாக வருது அந்த ரெண்டு வரியோட ஸ்வரத்தை முதல்ல பாடி காமிச்சுட்டு அப்புறம் சாகித்யத்தை பாடி காமிக்கிறேன் ப்ளீஸ் மக മാ പാദ ഗമ പനിധന രേ മാത മഗനിധന രേ നീത പീസ റെ ഗ്രീതമാ റെ ഗമ നിദാ

மாதவன் மருத மரணி பாதமே கத்திய நணிந்த அமீதமாங்கிறது வந்து நியாயமா அப்படிங்கிற இடம் அந்த பாவம் அதுல ஸ்வரங்கள் மட்டும் வரல அப்படின்னா நியாயமான கேட்கிற மாதிரி அந்த பாவம் இன்ஃபேக்ட் அந்த டான்ஸ் ஆஃப் சவுண்டுங்கிற அந்த ஆல்பம் ரோரிங் ஹிட்டு அண்டு உலகம் முழுக்க அது எவ்வளோ சீடிஸை நம்ம நானே ஆக்சுவலி அபீன் இந்த சேல்ஸ் ஸோ நானே எவ்வளவு சிடிஸ் வைத்திருக்கேன் அந்த சிடிஸ் அண்ட் ரொம்ப அது அது கேக்காத இடமே கிடையாது அவ்வளவு ஒரு பாப்புலர் அதுவும் இப்போ தில்லானானா அரங்கேற்றமா இருக்கட்டும் பெரிய சீனியர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்வேரிபிளி ஒரு தில்லானா அதாவது எனி டே எதாவது ஒரு கார்னர் ஆஃப் தி வெர்ல் ஒரு தில்லானா ஒளிச்சின்டே இருக்கு ரொம்ப அழகான சாதித்தங்கள் அது மாதிரி அந்த வர்ணங்களும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு என்சைக்ளோபீடியானே தான் சொல்லணும் ஏன்னா அதில் வந்து ஒவ்வொரு நுணுக்கமும் என்ன அப்ஜெக்டிவ் போட்டாலும் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கரெக்ட் அதாவது தில்லானங்கிற வார்த்தையோட சினானிமஸாக போயிடுது அப்போட இது ரொம்ப சொஃபிஸ்டிகேஷன் ரொம்ப விஷயங்கள் ஆனால் மெலடி கோட்டட் அந்த அந்த மேத்தமேட்டிக்ஸும் இருக்கும் அதே சமயத்தில் மெலடி ஒட்டும் கூட தப்பாமல் அண்ட் அந்த ரேவதி திலானா கூட அப்பா விடுதோண்டியா எம்எல்வி அம்மா பாடியிருக்கா அந்த பாட்டா தேம் 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 தன நன ரொம்ப அழகான ரொம்ப அனுபவிச்சு அனுபவிச்சு கேட்டிருக்கோம் அமேசிங் ஆனால் அந்த திலானா வந்து அந்த சீடியில இருந்தது கிடையாது அதில் மட்டும் அது கிடையாது அதில் ஒரு எட்டு தான் இருக்குது எட்டு தான் இருக்குது அப்புறம் வந்துருக்கு வேறு சீடியில் வந்திருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் ஒன்று ஆர்கெஸ்ட்ரா நாம் அதாவது அவருடைய சாகித்யங்கள் எல்லாரும் கத்துக்கிறா ஆனால் அவர் எதிர்பார்க்குற நுணுக்கங்கள் அந்த நகாசி வேலைகள் அந்த அதாவது வளைவு அனுசரங்கள் அதெல்லாம் அதையும் சேர்த்துண்டு அழகாக பாடணுன்னா நம்ம அதை பாடி வைக்கணும்னு தோணிது அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறோம் நாங்கள் அதை எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு அந்த நொட்டேஷன் வச்சுண்டு பண்ண முடியும்னு தெரியல அதனால அவருடைய தில்லானாக்களை நான் ஒரு எட்டு தில்லானா எடுத்து பாடியிருக்கேன் அவர் எப்படி எதிர்பார்த்து அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரோ அதே வளைவு எல்லாத்தோடையும் அந்த ஆத்தன்டிக் வருஷன்னு சொல்லலாம் உங்களோட பிளேங்கு வரும் இப்போ நீங்கள் அப்பாவோட நிறைய சேர்ந்து வாசிற்கு நிறைய சிங்கர்ஸுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சேர்ந்து வாசியிருக்கேன் அப்பாவோட சேர்ந்து வாசிக்கிற அந்த அனுபவங்கள் எப்படி வந்து அது ரொம்ப யூனிக அதாவது அவர் வந்து ஒரு எல்லாத்துலேருந்து ஒரு நல்ல அம்சத்தை சாராம்சத்தை எடுத்துண்டு அது தன்னுடையதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு கேம்ஃபர் லைக் பிரெயின் ஸோ அந்த அனுபவம் முழுக்க அவருடைய வாசிப்பில் எல்லாத்தையும் ஒரு இதுலேயே கொடுத்துட்டா அது நம்மளுக்கு அட் ஒன் பாயிண்ட் ஒன் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ஸோ அதனால் அந்த ஒரு சாதாரண காந்தாரமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நோட் அந்த நிஷப்தம் அந்த நோட்டு வருது அதெல்லாம் அந்த பிஹைண்ட் தி ஆர்ட் எவ்வளவு இருக்கு அந்த அழகு உணர்ச்சி அதெல்லாம் அவர் கூட இருக்கு இருந்து அதில் கொஞ்சத்தை கிரகிச்சிக்க முடிஞ்சது அது ஒரு தனி யூனிக் லெவல் ஏன் இட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் அப்படின்னா நாட் தி மியர் நோட்ஸ் அந்த திங்கிங் அந்த ஏஸ்தட்டிக் அப்ரோச் ஸோ அவரோடு வாசிக்கிற போது அந்த காலப்பிரமாணம் எந்த பாட்டுக்கு எந்த காலப்பிரமாணம் அதுலேயே ஒரு மீனிங் கிடச்சு விட்றது அந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு முன்னாடி வாசிக்கப்படுற ராகம் எந்த அளவு எந்த இடத்துல சஞ்சாரம் அதே மாதிரி எந்த இடத்துல நரவல் எடுத்து பண்ணுறது எவ்வளோ அளவு ஸ்வரம் வாசிக்கிறது எந்த எடுப்புக்கு ஸ்வரம் வாசிக்கிறது அப்புறம் ஒரு அதாவது மைக்ரோ அப்ரோச் அண்ட் மேக்ரோ அப்ரோச்னு நம்ம வாசிக்கிறது எந்த இடத்துல போயின்னு இருக்குங்கிறது ஒரு அதில் ஒரு கவனம் கச்சேரி இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்குது எந்த ஸ்டேஜ் மட்டும் போயின்னு இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு இப்படி பல இதாக அவர் சேர்ந்து கிரகிச்சிக்க முடிஞ்சது அது ஒரு யுனீக் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட டுவேட்ஸாகவும் வாசிக்க முடிஞ்சது ட்ரையோம் மூணு பேரும் சேர்ந்து வாசிமா எல்லாமே ஒரு கிடைக்கதற்கு அரிய ஒரு அனுபவம் அவங்களுக்கு எப்படி இருந்தது அவர் வந்து கச்சேரி பண்ணுறன்னைக்கு அவர் எப்படி இருப்பாருங்கிறத பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம என்ன இன்னைக்கு வாசிக்க போகிறோம் எதாவது தோணுமா நம்மளுக்கு மேடையில் அவரோட உட்கார்ச்சேன் தோணும் ஏன்னா அவருடைய சிந்தனை முழுக்க அந்த கச்சேரியில் இருக்குங்கிறத அவரை பார்த்தாலே தெரியும் அவர் அன்னைக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவார் எனக்கு மிதம் அண்ட் சாத்விக் சாத்விக் இதுவா உணவா எண்ணெய் இல்லாமல் அது மாதிரி சாப்பிடுவார் மத்தியானம் படுத்துட்டுருக்கிறச்சியை கூட அவர் நினப்பெல்லாம் அந்த கச்சேரியில் இன்னைக்கு எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இருக்கும் அது மட்டும் இல்லை மேடையில் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சச் எ கிரேட் பர்சனாலிட்டி அவர் அப்படியே ஒரு அவர் பக்கத்தில் உட்காண்டா நம்மளுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா நம்மளையும் அறியாமல் சங்கீதம் வரும் இன்னொரு விதத்தில் பார்த்தா நம் நம்மள்கிட்ட நம்ம ரொம்ப சின்னவாளாக ஒன்றுமே நம்மளுக்கு கையை பிடிச்சி கூட்டின்னு போனால் தான் முடியுங்கிற மாதிரி ரெண்டு அனுபவம் கலந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் அது அப்போது ஹால் நிரம்பி இருக்கும் அந்த கண்ணில் அவர் எங்கே பார்த்தாலும் சரி ஆனால் அவர் சங்கீதத்துக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அவருடைய பார்வையில் யார் யார் பார்க்குறார் சிரிக்கிறார் அந்த மாதிரி இருந்தா கூட அவர் அந்த சங்கீதம் அவரை சூழ்ந்து சூழ்ந்துண்து அப்படிங்கிறத அவரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இதில் பதிமூணு பதினாலு வயசுலேருந்தே அவரோட சில கச்சேரிகள் வாசிக்கிறச்சி இப்போ எனக்கு தோன்றுறது அவர் எப்படி அவருடைய அந்த மாதிரி ஒரு விலாசத்தை நம்மளுக்காக ஒரு குழந்தைக்காக எப்படி அதை கச்சேரியை கொண்டு போய் நம்மளுக்கும் நம்மளோட வாசிப்பும் ஜொலிக்கிற மாதிரி பண்ணி அவருடைய கற்பனையும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எப்படி பண்ணிண்டு அந்த ஒரு கச்சேரி அவ்வளோ ஒவ்வொரு கச்சேரியும் பண்ணியிருக்காருன்னு நினைச்சா இப்போது ரொம்ப நெகிழ முடியாக இருக்குது அந்த அனுபவம் நிறையா கற்றுன்ட்ருக்கேன் கிளாஸில் கற்றுக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அந்த ஸ்பான்டெயனியஸாக அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஒவ்வொரு கச்சேரியிலையும் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதை தவிர்த்து இந்த வேல்யூஸ் பற்றி சொல்லணும் இந்த வேல்யூஸுங்கிறது அதாவது ராமநவமி கச்சேரியாக இருக்கும் ஒரு ஃப்ரீ கச்சேரியாக இருக்கும் ஒரு கல்யாண கச்சேரியாக இருக்கும் ஒரு சபா கச்சேரியாக இருக்கும் பட் அந்த இன்டென்சிட்டி அவ பணம் கொடுக்கறது இல்லைங்கிறதுனால ஏதோ சாதாரணமாக வச்சா போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது சங்கீதம் அதுதான் அவரோட மூச்சு அந்த சம்பிரதாயம் அதுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட்டு அந்த பக்தி எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் அதெல்லாம் நம்மளுக்கு உள்ள வாங்கிட்டோம் அதெல்லாம் கிராகியம் ஆகிடுது ஸோ அது சங்கீதத்துக்கு தான் நம்ம அடிமை வேற எதுக்கும் கிடையாது அதில் என்னென்னா அவருடைய வேல்யூஸ் அவ்வளோ தூரம் எங்களுக்கு கொடுத்துருக்குறதுனாலும் நான் எங்களோட அப்ரோச்சும் அது மாதிரி தான் இப்போது எங்கே போனாலும் அந்த இடம் பார்த்தோ அந்த மாதிரி ஒரு சங்கீதமாக ஒரு தேவதையாக பார்க்கணும் அதை நம்ம அந்த மாதிரி அணு அணுகணும்னு சொல்லி கொடுத்துருக்கார் இந்த மாதிரி பல வேல்யூஸ் அது வச்சு அந்த பியூரிட்டி கிடாமல் நம்ம வந்து சங்கீதத்தை கொண்டு போகிறது ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லுவேன் காம்ப்ரமைஸே பண்ணிக்காமல் சொல்லுட்லியா நோ காம்ப்ரமைஸ் ஆயிரம் நீங்கள் நிறைய உங்களுடைய கான்சர்ட்ஸ் அதாவது நீங்கள் டியூஓவாக நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் என்ன மாதிரி யூ பிளான் யுவர் ப்ரோக்ராம்ஸ் கான்சர்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இனிஷியலாக ரொம்ப ரிக்ரெஸ்ஸாக பிளான் பண்ணிப்போம் எவ்ரி ஐட்டம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த ஒரு பேலன்ஸ் மேட்சிங் ஆஃப் த மைண்ட்ஸ் அது ஏற்பட்டுருக்கு ஓகே அப்போது ஆன் த ஸ்பாட் ஒரு சங்கதி இருக்கிற போது ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணுற போது இட் வில் ஹேப்பன் இன் த அதர் வைலின் ஆல்சோ அது பிளான்டு கிடையாது பட் இந்த மாதிரி போக்கில் ஒரு கல்பனை அப்படின்ட்டு அங்கே ரெண்டும் சிங்க் ஆகும் ஸோ அதுதான் அந்த மேட்சிங் ஆஃப் த மைண்ட்ஸோட ஒரு ரியல் ப்ரூஃப் இந்தியெலாம் ரொம்ப மெட்டிகுலஸாக ப்ர பிளான் பண்ணிப்போம் இப்போது வந்து இந்த ஆடியன்ஸோட லெவல் எப்படி ஃபஸ்ட்டு சாங்கை ரிசீவ் பண்ணுறா அந்த மைக் லெவல் அக்கோஸ்டிக்ஸ் தான் ஒரு வேரியபிள் ஃபேக்டர் நம்ம ஊர்லலாம் பக்கவாத்தியம் பக்வாத்தியம் ஸோ எல்லாத்தையும் உத்தேசிச்சு அந்த அக்கேஷன் ஆன் த ஸ்பாட் இப்போ மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணி போகிறோம் ஸோ அந்த சின்ன வயசில் போட்ட அந்த அந்த விதை வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணி இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஹேப்பன் நிச்சயமாக இதில் அதான் நான் எனக்கு சங்கீத சூடாமணி அவார்ட் கொடுத்த போது சொன்னேன் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ லாட் ஆஃப் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லுவேன் இப்போ அண்ணாவோட உட்காந்து வாசிக்கிறச்சு அவர் அவர் போடுற அந்த கோட்டுக்குள்ளே நான் என்னை தயார் பண்ணிட்டு அவருக்கு ரிப்ளைஸ் கொடுக்கணும் அந்த ஸ்வரங்கள் அவர் ஒன்று வாசிச்சா நான் ஒன்று வேறு ஒன்று கல்பனையாக வாசிச்சுட்டு போனால் அது அவ்வளோ அழகாக இருக்காது அவர் போடுற அந்த கோடு அந்த ஒரு ஐடியா அந்த இமேஜினேஷன் அதுக்குள்ளே நம்மளோட கல்பனையை காமிக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச் அது அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி அந்த மெயினாக எங்களோடய டிவேட்டில் இப்போ எல்லாரும் ரொம்ப ரசித்து நோட்டீஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்வரங்கள் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வாசிக்கிற ஸ்வரங்கள் வந்து ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்றா ஸோ அது வந்து ஒரு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு என்ன புதுசு பண்ண போறார் அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கச்சேரியும் போகிறது ரொம்ப சுவாரஸ்யமாக லால்குடி பாணி ஒன் இன்டர்பிரஸ் ஒரு ஒரு யூனிக் பண்றோம் சில வேறுபாடுகள் அது டிஸ்டிங்டிவா தெரியுது அத எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறத விட நிறைய இப்போ ஒரு நியூ இயர் கான்சர்டில் ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு கம்போசர் வந்திருந்தார் அவர் வந்து ரெண்டும் வேரியட் ஸ்டைலாக இருக்குது ஆனால் சேர்ந்து வாசிக்கிற போது பிளெண்டாகிறது எப்படி ரொம்ப யுனிக்காக இருக்குது அது ரொம்ப கேட்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு அவர் நோட்டீஸ் பண்ணி சொன்னார் ஸோ அந்த அந்த வேரியன்ஸ் அது இட் காம்ப் நீங்கள் நீங்கள் இப்போது அக்கோஸ்டிக்ஸ் பற்றி சன்னல் நீங்கள் வந்து இவ் ஆல்சோ ப்ளேடு வித்தவுட் எனி மைக்ரோஃபோன்ஸ் அந்த ஒரு கான்சர்ட் நீங்கள் வெளிநாட்டில் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த வருஷம் பாலகாட் மணியர் அவர்களுடைய சென்டினரி இயர் வேறு எனக்கு ஒரு யுனீக் பாக்யம் அவரோட அப்பாவோட டூ டூ இட் அப்பாவோட கச்சேரியில் சேர்ந்து உட்காந்து மேடையை கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது அதில் பல கச்சேரிகள் மைக்லெஸ்ஸாக வாசிச்சிருக்கோம் அதாவது இந்த மினரல் வாட்டர் வருது ஃபோர்டிஃபைடை நிறைய விட்டமின்ஸ்லாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா தான் இருக்குது இந்த கங்கையிலேருந்து வர தண்ணி அது அந்த ப்யூரிட்டி அது யூனிக் என்ன மினரல் வாட்டரும் அதில் கொடுக்க முடியாது அது மாதிரி இந்த யுனீக் இந்த ரியல் டோன் ஆஃப் த வயலின் அதுக்கு மேட்ச்லெஸ் ஒன் என்ன இருந்தாலும் ஒரு ஹைஃபை மைக்காக இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் இட் கெட்ஸ் ஆல்டர்ட் இட் குட் கெட் என்ஹான்ஸ்ட் பட் அந்த ரியல் சவுண்டுக்கு ஒரு இட் ஹேஸ் தி பவர் டு என்டர் தி ஹார்ட் நேர ஹிரதயத்தை போய் ரீச் அது அந்த சவுண்டு ஸோ இதில் ஒரு நாட்டம் ஒரு ஒரு ரசிகத்தனம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இந்தியா ஆம்ஸ்டர்டாம் ஃபெஸ்டிவல்னு போயிருந்தோம் நிறைய ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தா அடுத்தடுத்து ஸ்ட்ரிங்கை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கான்சர்ட் கிபுன்ட்டு ஒரு ஆடிட்டோரியம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆடிட்டோரியம் அதுக்கு நாங்கள் மைக் டெஸ்ட்டுக்காக போயிருந்தோம் அங்கே போன அந்த ஆடிட்டோரியம் பார்த்தா ரொம்ப அக்குஸ்டிக்கலி டிசைன்டு அண்ட் இட் வாஸ் வெரி காம்பேக்ட் சரின்னு ஃபஸ்ட்டு மைக் வைக்கிறதுக்கு முன்னாடி வா வாசித்து பார்க்கலாமான்னு பார்த்தோம் பட் அதுக்கு உண்டான டெக்னீஷியன்ஸும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அடிச்சுன்னு போகல ஸோ வி அசஸ்ட் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இதை கொஞ்சம் கை தட்டி இப்படி பார்த்து எக்கோ அப்படி இருக்குது லைவாக இருக்கா அதுக்காக ஃபுல்லும் அப்சர்வ் பண்ணிவிட்டால் ரீச் ஆகாது நம்மளோடது நிறைய கமுகம்கள் இருக்குது ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் இல்லை ஸோ அதெல்லாம் தாங்குமான்னு பார்த்து வி டுக் எ சான்ஸ் அண்டு அந்த ஒன்றரை மணி நேரம் கான்செர்ட் வந்து இட் பிகேம் எ ஹிட் இன் தி ஃபெஸ்டிவல் இப்படி வாசிக்க முடியுமா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் மைக் இல்லாமல் வாசிக்க முடியுமான்ட்டு அது ரொம்ப இன்றைக்கும் பேசப்படுறது அதே மாதிரி லால்குடி வைபவம்னு சமீபத்தில் எஸ்பிளேட்டில் ஒரு ஸ்டூடியோவில் வாசித்தோம் அதுவும் டோட்டலி மைக்லஸ் கான்சர்ட் அது மாதிரி எங்களுடைய ஒரு தாபம் என்னென்னா இவ்வளோ ஃபெஸ்டிவல் முந்நூறு கட்சி நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது ஒரு அக்குஸ்டிக்கலி டிசைன்டு ஹால் தட் இஸ் வாட் பி நீட் ரியல் சவுண்டு அப்படியே வாசிக்க முடியாது மைக் மைக் மேனே இல்லாமல் மைக் எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் சொல்லலாம் அதோட சுகம் அது ஒரு அனுபவிச்சா தான் தெரியும் ஏன்னா அதில் வந்து நம்ம ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் எம்பவரிங்காக இருந்தால் இல்லை கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருந்ததுன்னா இந்த ட்ரோன் கேட்காமல் போயிடும் ரொம்ப கரெக்ட் ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எக்கோஸ்டிக்லி டிசைன்டாக இருக்கும் அப்சல்யூட்லி இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணோம் அதாவது அந்த நாள்லையே வீணைக்கு மைக்கே கிடையாது வீணை வந்து மீட்டி கமக்கத்தோடு வாசிக்கிற போது ரொம்ப சன்னமாக இருக்கும் ரொம்ப நிவான்சஸ் மிகுந்த வாத்தியம் அதனால் வீணைக்கு வாசிக்கிறதுக்கு மிருதங்கத்துக்கு ரொம்ப ஞானம் வேணும்னு சொல்லுவாள் அந்த அந்த சேயிங் இன்றைக்கும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது பட் வீணை இப்போது எல்லாமே கான்டாக்ட் மைக் வச்சுட்டு இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் பீங் பிளேட் பட் அந்த ஏன் அது ஸ்பெஷலாக சொன்னான்னா இந்த நுவான்சஸ் ரீச் ஆகாது அதுக்கு ஒரு தனி ஒரு அதுவும் ஒரு நாதம் வந்து நேர ஹயத்தை போய் அடையக்கூடிய ஒரு அப்படி சக்தி இருந்தது இல்லை <laughs> இன்னும் <Wow>. கிருஷ்ணகான <laughs> சபாவில் <laughs> கோகுலாஷ்டமியும் போது கச்சேரி வாசுன்னு இருந்தோம் வாசி ஒரு ஒன் ஹவர் கழித்து கரண்ட் போயிடுது போன உடனே அன்னைக்கு என்னமோ ஜெனரேட்டர் சப்போர்ட் இல்லை பேக்கப் இல்லை ஸோ அதனால் அவர் செக்ரட்டரி ஒரு ஸ்ரீ அவர் வந்து நிறைய அந்த கேரளா விளக்கு இன்னும் கொஞ்சம் அகல் விளக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சுத்தீவிரம் ஏற்றி வச்சுட்டு வாஷிங்கோ எல்லோரும் அவ்வளோ நன்னா கேட்டுருக்கா நிறுத்த வேண்டாம் கச்சேரியு சார் ஒரு ஒன் ஹவர் வாசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் வாசிச்சு விட்டு திருப்பி மைக் வந்தபோது ஆடியன்ஸ்டேந்து எங்களுக்கு அந்த மைக்கெலாம் வாசிச்சதே ரொம்ப பிடிச்சது நீங்கள் ஏன் அதையே கண்டினியூ பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால ஒரு இவ்வளவு சீசன் அடைக்கிறச்சே ஒரு சீரியஸான வந்து மைக்லஸ் சீரீஸ் போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ராணி சீதை ஹாலில் அப்பாவோட ரெண்டு பேரும் சேர்ந்து வாசித்தோம் அதாவது டாக்டர் தோமானு அலையான்ஸ் ஃப்ரான்சிஸ் அதோட டைரக்டர் அவரோட டாட்டர் வந்து அப்பாட்ட கற்றுண்டா அவளுக்கு ஃபேர்வெல் கான்செர்ட்டாக வாசித்தோம் இட் பிகேம் அ லேண்ட்மார்க் கான்செப்ட் இன்றைக்கும் அது வீடியோவில் அவைலபிளாக இருக்குது அன்றைக்கே அதை மைக்லஸ்ஸாக அந்த ஹாலில் பண்ணினது அது இட் ஹேட் எ ஸ்பெஷல் இம்பேக்ட் ம் இப்போது சமீபத்தில் அப்பாவோடய எயிட்டியத் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் அந்த சிம்ஃபனி சமாச்சாரம் ஒன்று பண்ணிடு இல்லையா ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இந்த இதில் ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த விருந்தா அப்படின்னு ஒன்று நடந்து பல வருஷங்களாக பண்ணிட்டுருக்கா அப்பாவும் அதுக்கு நிறைய பீஸஸ் செய்திருக்கா ஸோ இதை அதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அதில் இருக்க முடியும் நம்மளுடைய கிளாசிக்கல் வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே சமயத்தில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோட வித்தவுட் டீஃபேஸிங் த மியூசிக் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்பாவோட பீசஸ்லாம் கேட்டுட்டு ஸோ அவருக்கு என்ன ட்ரிபியூட் எது ஃபிட்டிங் ட்ரிபியூட்டாக இருக்கும் ஒரு எண்பது வயசில் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு தான் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முப்பத்தி ஆறு மியூசிஷியன் சேர்ந்து இந்த வெஸ்டர்ன் வயலின் குரூப் இங்கே யூஷுவலாக வாசிக்கிறார் ஆமாம் அந்த குரூப்பை அவளுடைய ஹெல்ப்பு ஒரு கீபோர்ட் சித்தார் தபலா அப்புறம் ரிதம் பேட் எல்லாம் சேர்ந்து ஒரு நியர்லி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அகாடமியில் லைவாக நடத்தினோம் அதை வந்து இப்போ இந்த ராகரசான டைம்ஸ் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே அதாவது ஆஹிரியில் நம்ம ஆஹிரியை வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் இன்டர்பிர்டேஷன் கொடுக்க முடியும்னு யோஜனை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அது மாதிரி ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு நான் ஒன்று பண்ணினேன் அந்த எட்டு ட்ராக் இருக்கிறதுல நாலு அண்ணா பண்ணியிருக்கேன் நாலு ட்ராக் நான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம் நான் பண்ண ஒரு பீஸ்க்கு பேர் ஏகாந்தம்னு பேர் அதாவது அது இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குனாக்கா எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மொனோட்டனஸாக இருக்குது ஒரு டைம் அந்த எப்போதும் அந்த கிளாக்கை பார்த்து பார்த்து அந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மிஷன் மாதிரி லைஃப் லீட் பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு நடுவில் அதை வந்து அந்த பந்துராளி ஸ்கேலில் காமிச்சிருக்கேன் இந்த ரிப்பீட்டடாக ஒரு சரி சரி ச சரி சட்டி சரி சத்தி சரி அப் அந்த மாதிரி வந்து ஒரு பந்துராளி ஸ்கேல் வரும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு தனிமையோட ஒரு வாய்ஸ் மட்டும் சரி கதா ச சதமாக இந்த இந்த ஸ்வரங்களை மட்டும் அந்த பந்துராளிலேருந்து எடுத்துண்டு ஒரு தனிமையோட ஒரு வாய்ஸ் போகிற மாதிரி ஏகாந்தத்தை தேடி அந்த ஸ்கேலே அப்படி மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பீஸை போட்டு புக்கில் கொஞ்சம் பார்த்தேன் அது என்ன ராகமாக இருக்கும்னு நான் பார்த்தபோது எனக்கு அது ஏகாந்தம்ங்கிற பேர் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ராகத்துக்குன்னு தோணிது அப்புறமா புக்கை தேடி பார்த்தா இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஒரு புக்கில் அந்த ராகத்துக்கு வந்து சாந்த மூர்த்தி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கு ஸோ எனக்கு தோணினது தான் அந்த பேர்லேயும் இருந்திருக்கு அதனால் ஏகாந்தம்னு பேர் வச்சு அந்த பீஸை பண்ணியிருக்கேன் இதை வந்து சிங்கப்பூர் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆன்சாம்பிள் அப்பாவோட முன்னிலையிலேயே நடத்தினோம் இங்கே ஆல் ஓவர் தி வேர்ல்டு நடத்தணுன்ட்டு ரொம்ப ஆசை அதுக்கு சரியான ஸ்பான்சர்ஸ் கிடச்சா அது வில் பி ஏ ரியல் ட்ரிபியூட் டு அவர் மியூசிக் பர்ஸ்னலாக எனக்கு ஒரு கொஷின் ரொம்ப நாளாவே அதாவது இப்போது பக்கவாதம் வச்சுக்கிறோம் இல்லைன்னா நிறைய பெரிவாளோடு நம்ம நீங்கள் வாசிக்கிற அப்போ அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுடைய பாட்டில் வருமா இல்லைன்னா வாசிப்பில் வருமா அது எப்படி இருக்கும் ரெண்டு விதமாகவும் அதை பார்க்க முடியும் இப்போது நாதல் உள்டை மோகனராமா அது மாதிரி எடுத்துட்டா ஊறி போயிருக்கு எனக்கு அந்த அப்பாவுடைய அந்த பாடாந்திரம்ங்கிறது ஸோ அந்த மேடையில் உட்காந்து வேறு ஒரு பாணியில் ஒருத்தர் பாடுறச்சே அதுக்கு நான் பக்கவாதியம் வாசிக்கிறச்சே நம்மளையும் அறியாமல் இந்த இந்த சங்கதிகள் தான் நம்மளுக்கு நிறையா வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தையும் நம்ம எந்த அளவுக்கு சமாளிக்கணும்னு பார்க்கணும் இதை கொஞ்சம் மனசளவில் இதை ஒதுக்கி வச்சுட்டு அங்கேருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை முதல் தடவை பாடின உடனே அடுத்த தடவை அதை சேர்ந்துக்க முடியாத ஒரு அந்த ஒரு மெச்சூரிட்டியோடு நம்ம அங்கே உட்காரணும் ஆல்சோ ஒரு அறிவுபூர்வமாக எதை நம்ம அப்ரோச் பண்ணாலும் நம்மளை மீறி ஒரு பாதிப்பு நம்மள்ட்ட வராது இது நல்லது இதில் இருந்தாலும் எடுத்துக்கணும் அந்த ஒரு ஓப்பன்னஸோடு போய் உட்காரணும் முதல்ல இது நான் வாசிக்கிறது ஒன்று தான் அப்படின்னு இல்லாமல் வேறு இதில் நல்லது இருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இது நல்லது இல்லைங்க நம்மளே மீறி அதை என்னோட கலந்து கொடுத்த அந்த பாடகாலோட பாதிப்புன்னு நம்ம இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமாக இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரோச் இருந்ததுனாக்க நம்ம பக்கவாதியும் வாசிக்கிறச்சியும் நம்மளுடைய அந்த அந்த ஐடென்டிட்டி பியூரா அப்படியே இருக்கும் டெஃபினெட்லி ஏன்னா யாருக்கு வச்சாலும் சரி அப்பா நீங்க வாச அந்த லால்குடி ஸ்டைலுங்கிறது தெரிஞ்சிடும் ஓ இது லால்குடி அப்படின்னு மதுரைமணியை வாச்சாலும் சரி சிவங்குடி ஆசையருக்கு வாச்சாலும் சரி ஸோ தட் ஃபீலிங் அண்ட் நீங்க பேசும்போது இப்போ சொன்ன ரொம்ப அழகா இருந்தது அது எங்கேருந்து நல்லது வந்தாலும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இதுல நான் கேள்விப்பட்டது தான் அப்பா வந்து எல்லா ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கையும் ரொம்ப ரசிச்சிருக்காரு அண்ட் அது ஒரு இன்ஹிபிஷனே இல்லாதீங்க இன்ஃபேக்ட் மெஹதி ஹாசனோட ஒரு கசல் ப்ரோக்ராமுக்கு போய் உட்காந்து டிக்கெட் வாங்கி போய் கேட்டேன் போயிட்டு ஹெச்எம்பி ரகுநாதன் அவரும் வந்துருந்தார் அகாடமியில் தான் போய் கேட்டோம் நானும் போயிருந்தேன் அதுக்கு ரொம்ப மெஹதிஹாசன் ரொம்ப ஃபேன் அப்பா அதாவது ஓலைடி வெங்கடேஸ்வரோ வரும்போது திரு கேசெட் எடுத்துன்னு எடுத்துனார் இது குலாம் அலி இது மெஹதிஹாசன் அப்போலேருந்தே அந்த நாள்லேருந்தே கேட்டுனு எல்லா மியூசிக்கும் கேட்பாள் ஓப்பன் ஓப்பன் மைண்டோடு கேட்பா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேட்பா எழுதி மணிகன் கேட்பா ஒரு தடவை ஹம்சதோனியில் பண்டிட் அஜய் சக்கரவர்த்தி அவர் வந்து துர்காவை ரொம்ப லேபரேட்டாக பாடினார் பாடிட்டு வந்தோடனே நான் ஐ எம் வெரி இன்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு துர்காவில் ரொம்ப ஒரு அழகான தில்லான கம்போஸ் பண்ணி அதை ஓப்பனாக சொன்னார் அவர் அந்த கச்சேரிக்கு போனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது அப்படின்னு அந்த மாதிரி எதில் நல்லது இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுக்குறதே அப்படி தான் ஒரு குழந்தைகிட்டேருந்து ஒரு கொஷின் வந்தால் கூட அதை ஒரு ஓப்பன்னஸோடு அதை நம்ம எடுத்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சில ஸ்கூல்ஸ்லாம் இது மட்டும் தாங்கள் வேறு ஒன்றும் கேட்காது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உண்டு அது மாதிரி இந்த இதில் கிடையாது நீங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னோட இன்னொரு இன்சிடண்ட் வருது அப்பாவே எழுதி கொடுப்பான்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா நோட் புக்லையும் நான் ஒரு குழந்தையோட நோட் புக்ல பாத்திருக்கேன் இது வந்து சாரோட கையெழுத்து அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு டிராயிங்லாம் கூட அழகா யானை மான் அதெல்லாம் போடுவா அதையும் போட்டே கத்து கொடுத்துருவா மனசுல நன்னா பதியும் நான் கத்துக்கு இன்னும் ரெண்டு கூட சிஷியாளோட தான் கத்துட்டேன் ஸோ பல்லவி ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா நாங்கள் போட்டி போடுவோம் அணு பல்லவி என்னோடய நோட் புக்கில் தான் எழுதி கொடுக்கணும்னு இப்போ தோன்றது அவருக்கு எங்கே அவ்வளோ டைம் இருந்தது அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணிண்டு கச்சேரியும் வாசிண்டு அந்த எழுதி மூணு தடவை எழுதி கொடுக்கணும் மூணு பேருக்கு சொல்லி நான் அப்படி எப்படி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஒரு இப்பெல்லாம் நம்ம ஜெராக்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கைப்பில் கற்று கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தருக்கும் கை கைப்பட எழுதி எல்லாமே கைப்பட தான் எழுதி எந்த சாங்ஸ் எவ்வளோ தரம் கற்றுக் கொடுத்தாலும் அதை கைப்பட எழுதுறது அண்ட் டெஃபினெட்லி தட் இஸ் மெயின் ரீசன் அந்த ரிச்னஸ் அப்படியே இருந்திருக்கு உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற அவார்ட்ஸ் பற்றி சொல்லணும் அதாவது ஒவ்வொரு அவார்டுமே ஒரு ரிமைண்டர் டு ஒர்க் ஃபர்தர் இன்னும் அதில் டெடிக்கேட் பண்ணி உங்களை அர்ப்பணிக்கணும் அந்த கலைக்கு அதுதான் ஒரு ரிமைண்டர்ஸ் அது ஒவ்வொரு அவார்டுமே ஒரு விதத்தில் ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன் இப்போ பாரத் கலாச்சாரத்தில் நான் படித்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு யுவகலா பாரதி எனக்கு கொடுத்தது அதுவும் ஒரு ஸ்பெஷல் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கிருஷ்ணகான சபாவில் சங்கீத சூடாமணிங்கிறத அவார்டை ஃபஸ்ட்டு டைம் வாங்கினது அப்பா அந்த சபாவில் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் வாசித்தப்பறோம் சில்வர் ஜூப்ளி மாதிரி எனக்கு நைன்ட்டி எயிட்டில் எனக்கு அதே சங்கீத சுடாமணி அப்பாவுக்கு கிடச்சதே கிடச்சிது அது ஒரு இது அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கலைமாமணி கிடச்சிது இப்போ சமீபத்தில் மகாராஜபுரம் விஸ்வநாதிய ட்ரஸ்ட் நாதத்வீபம் ட்ரஸ்ட்டு தாம்பரம் மியூசிக் கிளப்பில் சேர்ந்து ஒரு அவார்டு கொடுத்தார் எல்லாமே ஒரு யூனீக் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இட்ஸ் ஏ ரிமைண்டர் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் ஆடியோ அவரே சொல்லிவிட்டார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவார்டு அவர் பெரிய அவ்வளோ பெரிய எழுத்தாளர் பேரில் அவள் ஃபேமிலி அதை எடுத்துண்டு பண்ணி ரொம்ப அழகாக எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுறா அது அண்ணாவோட சேர்ந்து வாங்கினேன் எல்லா அவார்டும் நான் சேர்ந்து வாங்கல அந்த அவார்டை அண்ணாவோட சேர்ந்தே வாங்கினேன் அதே மாதிரி சங்கீத சூடாமணி அவரோடையும் எனக்கு இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லணும் ஏன்னா அவருக்கு அடுத்தபடியாக எனக்கு அது கிடைச்சிது ஓகே அண்ட் எனக்கு என்னென்னா அப்பாவும் அப்பாவோட முன்னிலையில் அண்ணாவும் கண்டு ரெண்டு பேருக்கும் அவரும் பார்க்குற மாதிரி அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் இன்றைக்கி இது வந்து ஒரு டிவிடி யுகம் ஏன்னா அந்த காலத்தில் ஆடியோ மாத்திரம்தான் நம்ம கேட்டுருந்தோம் ஆடியோலையுமே வி ஹேட் இன்னைக்கு என்ன பண்ணுறாவா ஒரு ஆர்டிஸ்ட் ஒட் ஆர் தேர் ஜெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறா ஒட் ஆர் த டெக்னிக்ஸ் பிளே அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அபிப்பிராயங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய டிவிடி பிரவேசம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது அந்த ராணி சீதை ஹால் கச்சேரி யாரோ ரெக்கார்ட் பண்ணிட்டா வீடியோ டேப் பண்ணினத்தை அப்பாவோட நானும் விஜயலட்சுமியும் மூணு பேரும் சேர்ந்து வாச ட்ரையோ வந்து டிவிடியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அது வந்து அப்படியே அந்த பழைய அந்த பீரியடுக்கே நம்மளை அழிச்சின்னு போயிட்டுருக்கு அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மீடியம் அதனால் எனக்கு இப்போது சமீபத்தில் ஒரு திரிசக்தி அப்படின்ற ஒரு டிவிடி வயலின் சோலோவா குரு காரைக்குடிமணி சார் அவரோடையும் கட்டம் சுரேஷோடையும் ஒரு டிவிடி ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஆஸ்திரேலியாவிலேருந்து யூஎஸ்லேருந்து எல்லாம் மியூசிஷியன்ஸ்லாம் எனக்கு மெயில் போடுறா அதை பற்றி அதை கொஞ்சம் பார்க்கலாம் இப்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ப்ராஜெக்ட்னாக்கா அப்போட நாலு பதவர்ணங்கள் அவர் சாருகேசியில் நீலாம்பரி சண்முகப் பிரியா நவரச நவரச நவராகத்தில் வர்ணம் நாலும் பண்ணியிருக்கார் ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு போயிருக்கிறச்சு அவர் புன்னாக வராளியில் போட்டிருந்ததை வேற ராகமாகவே அங்கே இருந்தா கொஞ்சம் அது ரொம்ப ஆசையாதான் எல்லாரும் அதை எடுத்து பண்ணணும்னு பண்றா பட் சிலது தெரியாம தவறு நிறைய நடக்கிறது அதனால இப்போ அந்த நாலு பதவர்ணத்தையும் எடுத்து ஒரு சொல்லி கொடுக்கற மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த சாகித்யம் எதுக்காக பண்ணிருக்கார் இந்த சாகித்யத்தோட எப்படி அந்த சங்கீதம் ஒத்து போறது இதுல என்ன கணக்கு வச்சிருக்கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி நடத்தி அந்த நாலுத்தையும் நான் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கச்சேரி மாதிரி அதை பண்ணுற மாதிரியும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் வாசித்து காமிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்டிவா ஒரு தப்பே பண்ண முடியாது அதை கத்துண்டாக்க அதை பார்த்து கத்துண்டா நிச்சயமாக நன்னாக கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு டிவிடி பண்ணியிருக்கேன் இட்ஸ் எ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய ஒரு கடமை ஒரு ட்ரெஷர்ட் ஆர்ட் இது மாதிரி பரம்பரை பரம்பரையாக மூதாதையர்கள்டேருந்து ஒவ்வொருத்தரும் எம்பலிஷ் பண்ணி அது ரொம்ப ஒரு அரிய பொக்கிஷன் நம்மள்கிட்ட கிடச்சிருக்கு ஃபேமிலி பேஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்மள்ட்ட அந்த வேல்யூஸ் உள்ளே இயற்கையாகவே ஓரிடுறது ஸோ அந்த வேல்யூஸோடு சேர்ந்து இந்த இசையை தகுந்த பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்மிட் பண்ணணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஆசை அதுக்கு ஒரு ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பித்து அது மாதிரி இந்த ட்ரெஷர்ட் ஆர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்காவது போய் சேரணுங்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் பல தாக்கங்களால் எரோடாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அது அந்த அதுலேருந்து நம்ம நான் ப்ரிசர்வ் பண்ணணும் அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நான் வச்சுட்டுருக்கேன் அதை தவிர்த்து இந்த மியூசிக்கை எல்லார்டையும் பர்ஃபார்ம் பண்ணி பரப்புறது அது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஜாய் அதை தவிர்த்து அப்பா வழியிலேயே ஒரு கம்போசிங் அது நேச்சுரலாக வரணும் அது ஒரு அதெல்லாம் ஒரு ட்ரஸ் வச்சுக்கலாம் இது மாதிரி பல இது இருக்குது இப்போது இப்போ தோணுனத நான் சொன்னேன் அதாவது இப்போது சங்கீதத்தை எடுத்துட்டாக்க ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவில் நம்மளை ஒரு கலைஞன் தன்னை கொஞ்சம் இறக்கிண்டு வந்து ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஒரு நூறு பேருக்கு தான் ரசிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பாலில் தண்ணி கலக்கலாம் மாதிரி கலந்து ஆயிரம் பேர் ரசிக்க பண்ணிடலாம் ஆனால் அது வந்து ஒரு பொறுப்பான கலைஞன் ஆர்டிஸ்டோட இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த ஆயிரம் பேரையும் நம்ம க்ளாஸசிசம் அந்த ப்யூரிட்டி கெடாமல் இதுக்கு இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ என்னுடைய ஆசை என்னென்னா நிறைய அந்த சங்கீதத்தை பற்றி எடுத்து சொன்னாக்க இப்போது அப்பாவுடைய காம்போசிஷன்ஸே எடுத்துட்டாக்க நிறைய பேர் ரசிக்கிறா ரொம்ப அழகாக இருக்குது தெய்வீகமாக இருக்குதுன்னு ரசிக்கிறா ஆனால் அது என்ன எதனால அழகாக இருக்குது அதில் என்ன அம்சங்கள் இருக்குங்கிறத எடுத்து சொன்னாக்க ஓ இவ்வளோ வருஷமாக இதை கேட்டுருக்கோம் இவ்வளோ விஷயம் இருக்கா அதில் அப்படின்னு தோன்றுறது ஸோ எடுத்து சொல்கிறச்சே நிச்சயமாக அதோட என்ன அதில் இருக்குது அழகு இருக்குதுன்னு புரிஞ்சாக்க நம்மளோ கீழே இறங்க வேண்டாம் ஆடியன்ஸ் மேலே ஏறி வருவா அந்த மாதிரி ஒரு அதுதான் என்னுடைய எய்மாக வச்சுருக்கு அதோட இந்த குரு பரம்பரையில் வர்றதுனால கோல்ஸ் என்ஸ் அது என்னங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு அதை எப்படியாவது அடையிறதுங்கிறது போதிக்கப்படல அதாவது எந்த மீன்ஸ் எந்த வகையில் அதை அடையணுங்கிறது ஒரு நம்மளவே ஒரு இந்த கோட்பாடுகள் அதுக்கு உட்பட்டு அந்த கோலை அடையும் அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலாக சொல்லணும்னா கோல்ஸும் இருக்குது ப்ராசஸும் இருக்குது கரெக்ட் ரொம்ப உங்களுடைய இசை பயணத்தை பற்றி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப நுட்பத்தோடவும் அண்ட் அந்த ரிச்னஸ் அது ஒரு அது அது சொல்ல வார்த்தைகள் அல்ல இணையர்கள் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்